Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இன்னைக்கு வரலட்சுமி பூஜை. சோ அதுக்கு நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு vlog-ஆ பார்க்க போறோம். சோ நாம இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வெச்சிட்டு பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். சோ வர போற சுமங்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுப்போம்ல, அதுக்காக நான் இன்னைக்கு வந்துட்டு பாயாசம் அப்புறம் சுண்டல் சுண்டல் தாளிக்க போறேன். அதுக்கு அப்புறம் வந்து நேத்தே ரவா லட்டு செஞ்சு வச்சாச்சு. சோ இப்போ வந்துட்டு எப்படி பாஸ்மதி அரிசி வச்சு பாயாசம் பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். சோ பாஸ்மதி அரிசி பாயாசம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 20 ல இருந்து 25 பேருக்கு பாயாசம் வர மாதிரி செய்ய போறேன். அதுக்காக இதுல ஒரு டம்ளர் எடுத்துர்க்கேன். இதே உங்க வீட்ல 4-5 பேர் தான் இருக்கீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இதுல பாதி இல்லனா முக்கால் அளவு எடுத்தாலே போதுமா இருக்கும். சோ ஒரு அடுப்புல வந்துட்டு கடாய் வெச்சிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அரிசி சேர்த்து சூடு பண்ணா போதும். அந்த மாதிரி 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். இப்படி தொட்டா சூடு தெரியும், அந்த அளவு இருந்தா போதும். இப்ப நம்ம எடுத்துட்டு அரிசி எடுத்து மாத்திடலாம். இப்ப பாருங்க, நம்ம எல்லா அரிசியையும் இந்த மாதிரி லைட்டா சூடு பண்ணி எடுத்துட்டோம். இத வந்துட்டு 1-2 நம்ம மிக்சில பொடிச்சிட்டு வரலாம். இப்ப பாருங்க, நம்ம வறுத்து வச்சிருந்த அரிசியை வந்துட்டு இந்த மாதிரி ரவையை விட கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி வந்துட்டு மிக்சியில பொடிச்சிட்டு வரலாம். சோ நம்ம நார்மல் ரவையை விட கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தா கரெக்டா இருக்கும். அத வந்துட்டு நம்ம குக்கர்ல பால் தண்ணி இது ரெண்டும் சேர்த்து வேக வைக்க போறோம். இப்ப இந்த பாஸ்மதி அரிசியை மிக்சியில போட்டு வச்சிருந்தோம்ல, அதை இப்ப சேர்க்கிறோம். இத வந்துட்டு நல்லா கரண்டி போட்டு கலந்து மூடி போட்டு 2 விசில் விட போறோம். அவ்வளவுதான். சோ இத வந்துட்டு மூடி போட்டு 2 விசில் விடலாம். சோ இப்ப 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். சோ இப்ப பாருங்க, நான் 2க்கு 2 தண்ணி 2 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் பால் ஊத்துனதுனால எனக்கு இப்படி கெட்டியா இருக்கு. நீங்க இதே 2.5 டம்ளர் தண்ணி 2.5 டம்ளர் பால் ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். ஒவ்வொரு அரிசி வெரைட்டி மாறும். சோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊத்திக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு கட்டி இருந்துச்சுன்னா வெறும் கரண்டில இப்படி நசுக்கி விட்டீங்கனாலே இந்த கட்டி எல்லாம் போயிடும். இப்ப பாருங்க, நாம பால் 1 லிட்டர் பால் அளவுக்கு பால் சேர்க்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்து நீங்க ஊத்திக்கலாம். நம்ம இப்ப சக்கரை சேர்க்கலாம். இப்ப நம்ம ஏலக்காய் தூள் போடுறோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போடுங்க. இது நிறையங்கிறதுனால நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பாயசம் இங்க ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நாம இப்ப வந்துட்டு முந்திரி திராட்சை தாளிச்சு கொட்ட போறோம். சோ அதுக்கு நான் இங்க பேன்ல ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஊத்திருக்கேன். நான் வதக்க போறேன். லைட் ப்ரௌன் வந்தோடனே எடுத்து பாயசத்துல ஊத்திட வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாயசத்துல எடுத்து கொட்டிடலாம். அவ்வளவுதான், நம்ம பாயசம் ரெடி. சோ அப்புறம் நான் என்னென்ன பிரசாதம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சோ நம்ம பண்ண பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் சுண்டல் செஞ்சிருக்கேன். அப்புறம் ரவா லட்டு நேத்தே செஞ்சாச்சு. இது ரொம்பவே ஈஸி ரெசிபி. கொஞ்ச நாள் கழிச்சு நானே உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்ஸ்டன்ட் ரவா லட்டுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான், இந்த 3 பிரசாதமும் ரெடி.